வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது ஒப்பட்டு. இதை ஹோலிகேன்னு கூட சொல்லலாம், இதை தமிழ்ல போலின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பட்டுவை கர்நாடகால முக்கியமா யுகாதி பண்டிகை அன்னைக்கு செய்வாங்க. மேலும் அவங்க வீட்டுல கல்யாணம்னாலும் சரி, வீட்டுல விருந்தோம்பல்னாலும் சரி, முக்கியமா ஒப்பட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாவே இருக்கும். இந்த ஒப்பட்டு ரெசிபியை இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஒப்பட்டுக்கு மொதல் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்படியே இது கூட கால் கப் அளவு சிரோட்டி ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை சேர்க்கறதுனால ஒப்பட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை சப்பாத்தி மாவை விட தள தளன்னு பிசையணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இழுத்து பிசைய பிசைய அந்த மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு நல்லா தள தளன்னு வரும். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக தெரியும், ஆனால் இந்த எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்ட அப்புறமா நல்லா சாஃப்டான மாவாக கிடைக்கும். நம்ம பிசைஞ்ச மாவை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறலாம். இந்த மாவு கொஞ்சம் தள தளன்னு இருக்கிறதுனால அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். இப்போ பிசைஞ்ச மாவை உள்ளே வச்சுட்டு அந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். அப்பதான் வந்து இந்த ஒப்பட்டு நல்லா சாஃப்டா வரும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை தண்ணி விட்டு 2 நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதில் நம்ம கழுவி எடுத்துட்டு வந்த பருப்பை போட்டுட்டு வேக விட்டுடலாம். பருப்பு நல்லா ஒரு 5 கொதிச்சிட்ட அப்புறமா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது. ஒரு பருப்பை எடுத்து நல்லா கையில் இப்படி அமுக்கினோம்னா அது நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பில் இருக்க தண்ணி வடிகட்டுறதுக்காக ஒரு கிண்ணத்து மேலே வடிகட்டி வச்சு நம்ம பருப்பை இருத்துக்கிடலாம். அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதும் பருப்பை வச்சு நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த பருப்பு வடிஞ்ச தண்ணியை வச்சு நம்ம ஒப்பட் சாறு செய்ய போகிறோம். அந்த ஒப்பட் சாறு எப்படி செய்கிறதுன்றத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பூரணம் செய்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்த பருப்பை போட்டுக்கிடலாம். இதுக்கு வெல்லம் வந்து சுத்தமான வெல்லமாக இருந்தால் இந்த பருப்பு கூடயே சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த வெல்லப்பாக வடிகட்டி பருப்பு கூட சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி சுத்தமான வெல்லம் வந்து 1.25 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு டெசிக்கேட்டட் கோகோனட் போட்டுக்கிடலாம். நம்ம பருப்பு 1 கப்பும் 1/2 கப்பு தேங்காயும் எடுக்கிறதுனால அந்த வெல்லம் வந்து 1.25 கப் எடுத்திருக்கோம். இந்த டெசிக்கேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட துருவி போட்டுக்கிடலாம். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் இதை கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி பருப்போடு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படியே 1 பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு ஆறினதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், பருப்பு இப்போ நல்லா ஆறி இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, பூரணத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதில் பருப்பு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா ஒப்பட்டு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்க, பூரணம் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பூரணத்தை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஒப்பட் சாருக்கு பயன்படுத்த போகிறோம். மிச்சம் இருக்க பூர்ணத்தை நம்ம ஒப்பட்டு எந்த சைஸுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டி தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ஒப்பட் தட்டுறதுக்காக ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயை அந்த பேப்பர் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம். நம்ம பெனைஞ்சி வச்ச மாவு நல்லாவே ஊறியிருக்கு. இதை லேசாக பெனைஞ்சி விட்டுக்கிட்டு இதிலிருந்து நம்ம பூர்ணம் எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவு ஒரு உருண்டை மாவை எடுத்து நம்ம எண்ணெய் தடவுனா பட்டர் பேப்பர் மேலே போட்டுட்டு நல்லா மெல்லிசாக தட்டிக்கிடலாம். இதுக்கு நடுவில் ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு அந்த சைடில் இருக்க மாவு எல்லாத்தையும் பூரணம் கவர் ஆகிற மாதிரி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒட்டி விட்டுடலாம்.
இந்த மாவு எல்லா பக்கம் நல்லா ஒட்டுனதும் இந்த உருண்டையை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா மெல்லிசாக தட்டிக்கிடலாம். இந்த ஒப்பட்டை எவ்வளவு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கிட்டோம்னா ஒப்பட்டு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்படி கையில் தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பூர்ணம் வச்சு லேசாக தட்டுனதும் இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பரை போட்டுட்டு கையால் லேசாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த பூரணம் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒப்பட்டு வந்து நல்லா மெல்லிசாக தட்டுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூர்ணம் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் அந்த மேலே போட்டிருக்க பட்டர் பேப்பரை மெதுவாக உரிச்சு தனியாக எடுத்துடலாம். இந்த ஒப்பட்டெல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்கு. இந்த கல்லில் நம்ம தட்டின ஒப்பட்டை அப்படியே பட்டர் பேப்பரோட கவுத்து போட்டுக்கிட்டு அந்த பேப்பரை மட்டும் அப்படியே பிரித்து எடுத்தோம்னா அந்த ஒப்பட்டை கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நீட்டாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ஒப்பட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிடலாம். தேவைப்பட்டாச்சுன்னா கொஞ்சமாக நெய் எல்லா பக்கம் தடவி விட்டுக்கிடலாம். இந்த ஒப்பட்டை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு லேசாக எல்லா பக்கமும் அமுக்கி விட்டோம்னா சப்பாத்தி மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா உப்புச்சுன்னா ஒப்பட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வெந்ததும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பரான ஒப்பட்டு இப்போ தயாராயிடுச்சு. இந்த ஒப்பட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.